நமசிவாய. குருவாழ்க, குருவேத்மை. என்னுடைய பெயர் முத்துவிஜயகுமார், ஏழ்வி ஜோதிடர். 18/11/1981 காலை மணி 5:13 AM வெள்ளூர். இந்த ஜாதகத்தை பற்றி, இவருடைய அமைப்பு எப்படி இருக்குது, இவருடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்குது, இவருடைய திருமண அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இவரோட ஜாதக அமைப்பு அப்படின்னு வரும்போது, இவருடைய ஜென்ம லக்னம், பிறப்பு லக்னம் அப்படின்றது துலா லக்னமாக இருக்குது. அப்போ துலா லக்னத்திலேயே வந்து புதனும் வியாழனும் மாந்தி உட்கார்ந்துருக்காரு. விருச்சிக ராசியில் சூரியன், தனுர் ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் கேது, கடக ராசியில் சந்திரன் ராகு, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சனி. இது இவரோட ஜாதகம் அமைப்பு. இதில் வந்து இப்போ அவருடைய லக்ன பாவகம் அப்படின்றது ஜென்ம லக்னத்திலிருந்து ஏழ்வி லக்னம் 1, 2, 3, 4, 5 அதாவது கும்பராசியில் போய் இந்த ஏழ்வி லக்னம் உட்காந்துருக்கு. இப்போ இவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இவரோட அமைப்புக்கு ஜாதகத்துக்கு ஏழ்வி லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான் வந்து இந்த ஜாதகத்துக்கு, அவருக்கு எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் ஜாதகத்துக்கு. அப்போ எட்டாம் பாவத்தில் லக்னாதிபதி எட்டில் போய் உட்காந்தா ஜாதகருக்கு பிரச்சனை, அதாவது எட்டாம் இடம் அப்படின்றது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் அதிகம் உண்டு. அப்போ ஜாதகர் பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கார். அப்போ எது சார்ந்த பிரச்சனையில் இருக்கார் அப்படின்றத முதல்ல பார்த்துக்குருவோம். புதன் இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய லக்ன புள்ளிக்கு அதிபதி ராகு வர்றாரு. அந்த ராகு வந்து இந்த ஜாதகத்துக்கு 6 இருக்கார். அப்போ 6, 8 வந்து இந்த அமைப்புகள் உட்கார்ந்துருக்கு. அப்போ 6, 8 அப்படின்னாலே 1 உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஜாதகர் இருப்பார். அதே மாதிரி 8 இடம் அப்படின்றது வம்பு உலகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருப்பார் அப்படின்றது இந்த ஜாதகருக்கான அமைப்பு. அதுக்கடுத்து வருமான பாவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த வருமானத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு வரும்போது அதுக்கு அதிபதி புத பகவானமும் குரு பகவானமும் வர்றாங்க. அப்போ இந்த புதன் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 9 பாவத்துலேயும் குருவும் 9 பாவத்தில் இருக்கார். ஆனால் தனபாவத்துக்கு அது 8 இருக்குது. அப்போ வருமானம்ன்றது நேரடி வருமானமான அமைப்பில் இந்த ஜாதகத்துக்கு இல்லை, மறைமுகமான வருமானம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போ இது 9 பாவத்தை தொடர்பட்டி காட்டி, 9 பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன் 11 இருக்கிறதுனால தகப்பனாரோட வருமானங்கள் ஜாதகருக்கு கிடைக்குமே தவிர ஜாதகர் நேரடியாக வருமானம் பார்க்கறதுக்கான அமைப்பு இல்லை. அதே மாதிரி அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த லக்னத்துக்கு ஏழ்வி லக்னத்துக்கு 6, 8 போய் இந்த லக்னாதிபதிகள் சம்மந்தப்படுறதுனால அந்த ஜாதகர் பிரச்சனையில் இருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது 2 பாவம், அதாவது குடும்பம் சம்மந்தப்பட்ட, திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஜாதகர் சந்திச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவருடைய திருமண தேதி 30/4/2017. அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இவருடைய லக்ன அமைப்பு இதே ஏஎல்பி வந்து கும்பலக்னம் தான். ஆனால் அப்போ 7 பாவத்தில் மக நட்சத்திரம் போயிட்டு இருந்துச்சு. மக நட்சத்திரத்துக்கு அதிபதி ஏஎல்பிக்கு 12, 7க்கு 6. இவருடைய அந்த லக்னாதிபதி சனி 8 இடத்துல போய் உட்காந்துருக்கார் ஜாதகத்துக்கு. அப்போ இது ஒரு கட்டாயமான ஒரு பிரச்சனைக்குரிய, ஒரு அழுத்தத்துக்குரிய திருமணமாக நடந்திருக்கு அப்படின்றது இந்த ஜாதகத்தில் திருமணம். ஆனால் திருமணம் ஆனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கிரக அமைப்பு அதே மாதிரியே இருக்கிறதுனால அவர் திருமணம் பண்ணதுலேருந்து அந்த பெண்ணோட வாழாத ஒரு அமைப்புலையும், அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும், அதுக்காக அவர் போலீஸு கோர்ட்டு கேஸ் போய் இந்த பெண்ணை பிரித்து விடக்கூடிய ஐடியாவில் இருக்கிற மாதிரியும் இந்த ஜாதகத்தோட அமைப்பு இருக்குது. மற்றபடி முயற்சி ஸ்தானம் இதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். அந்த முயற்சி ஸ்தானத்துக்கான அமைப்பு அதில் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி தாயாருக்கு கொஞ்சம் உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தாயாருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. இதுதான் ஒரு மெயினான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு பிரச்சனை அப்படி என்னன்னு கேட்டால் தொழில் சார்ந்த பிரச்சனை. அப்போ இவர் தொழிலை தேடுறாரு, ஆனால் அவருக்கு சரியான ஒரு தொழில் அமைப்புகள் கிடைக்கல அப்படின்றது இந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன். அதே மாதிரி இந்த கட்டாய திருமணம் ஏன் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இவரோட ஜாதகத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அவரோட ஜாதகத்தில் அந்த 7/8/2009 to 17/12/2013 வரைக்கும் இவர் ஜாதகத்தில் திருவோண நட்சத்திரம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இவரோட ஜாதகத்தில் 3, 7, 11 இந்த 3 இடத்துலையும் சனி பகவான் சம்மந்தப்பட்டு ஜாதகத்தை நடத்திட்டு இருந்தார். அப்போ இந்த சனி வந்து 3, 7, 11 தொடர்பு கொள்றதுனால பலதார பெண்களுடைய தொடர்பு இந்த ஜாதகத்துக்கு ஏற்பட்டு அந்த அமைப்பு வந்து பெற்றோருக்கு பிடிக்காதனால அதை கட் பண்ணி, அது பிரச்சனையில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பதிலாக உறவு பெண்ணை வந்து வற்புறுத்தி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் திருமணம் பண்ணி வச்சாலும் இந்த ஜாதகத்தில் வந்து அவர் அதை சேர்ந்து வாழ்கிறதுக்கான அமைப்பாக இல்லை, அதுவும் மறுபடியும் பிரச்சனையாயிருச்சு.
மறுபடியும் இவருடைய திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி வரும்போது, இது மறுபடியும் இந்த திருமண வாழ்க்கை வரும்போது அடுத்த அமைப்பு அப்படின்னு வரும்போது அதுலேயும் அந்த இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து சதய 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. சதயம் முடிஞ்சு பூரட்டாதி நட்சத்திரம் வரும். பூரட்டாதியும் அதே 3, 7, 11 தொடர்பு உள்ளது. அப்போ இந்த பொண்ணை விலக்கி விட்டாலும் மறுபடியும் அந்த பலதார பெண்களுடைய தொடர்பு இவர் ஜாதகத்துக்கு ஏற்படுமே தவிர நிரந்தரமான தொழில் அமைப்புகள் இந்த ஜாதகத்துக்கு, அதாவது சாரி, நிரந்தரமான திருமண அமைப்பு, குடும்ப அமைப்பு அப்படின்றது இந்த ஜாதகத்துக்கு ஏற்படாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த 2007-2013 அந்த காலகட்டத்தில் இவருடைய தொழில் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதில் ராகு சுக்கிரனோட தொடர்பு இருக்குது. ராகு சுக்கிரன் தான் சினிமா சார்ந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகளுக்கு யோகம் உண்டு அப்படின்ற மாதிரி அமைப்பில் இருந்துச்சு. இப்போ புதனும் செவ்வாய் இருக்கு, ஆனால் அதே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த தொழில் அமைப்பு இவர் எதிர்பார்த்த மாதிரி அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நிரந்தரமாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த காலகட்டம் வரும்போது மறுபடியும் இது மாதிரி கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, இல்லை இதை விட்டு இது பக்கத்தில் இதையும் பார்த்துக்கிட்டு ஒரு சைடாக வந்து இந்த ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட, ஃபார்மிங் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகளையும் இந்த ஜாதகர் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம சொல்லி முடித்தோம். அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பலதார திருமணம் அமைப்பு ஏற்கனவே பழக்கத்தில் இருந்தார், ஆனால் திருமணமாக பண்ணலை, பலதார பெண்களுடைய பழக்கம் இருந்தது, அதை கட் பண்ணிவிட்டு உறவுக்கார பெண்ணை முடிச்சு வச்சாங்க. ஆனால் முடிச்சு வச்சதுலேருந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட வாழலை திருப்பி வந்து இப்போ அது வேணாம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணு வேணான்னு சொல்ல பையன் வேணான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போதைக்கு தொழில் வந்து சரியான அமைப்பில் இல்லை, இது ஜாதகர் சொன்ன அமைப்பு. இந்த அமைப்புகளை நம்மளுக்கு இவ்வளவு தெளிவாக எடுத்து கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த இந்த ஏஎல்பி முறைக்கும் அதை கண்டுபிடித்து கொடுத்த ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா, இந்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நமசிவாயா.